உமாரதி ராஜன் அவர்கள் தற்பொழுது உங்களிடத்தில் எழுச்சி உரையாற்றுவார்கள் பரேத் மாதா கி பரேத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றீர் சேதமில்லாத இந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடுவோம் என்று கூறிய முன்னோர்களின் வாக்குக்கு இணங்க இந்த தேசத்தை மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உலக தலைவர்களின் உத்தம தலைவராம் உலகம் போற்றும் அத்தனை தலைவர்களிலே முதன்மை தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய நம்முடைய பாரத பிரதமர் மரியாதை ஐயா நரேந்திர மோடி அவர்கள்

நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டிருக்க கூடிய இந்த தேசம் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் எங்கேயும் தலை குனிந்து என்பதற்கு இலக்கணமாக நம்ம எல்லாம் தலை வைத்து உத்தம தலைவர் வர இருக்கின்ற நாம் அவருடைய வருகையை ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றோம் மகளிர் அணியினுடைய தலைவர் என்கின்ற முறையிலே நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் நாம தேர்தலை சந்திக்க போகின்றோம் தேர்தலுக்கான ஒரு பொதுக்கூட்டம் நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் கடந்த தேர்தலினுடைய வாக்குறுதியிலே தமிழகத்திலே இளம் எண்ணிக்கை அதிகமாக போய்விட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய முதல் கையெழுத்து கடையை மூடுவதிலே தான் இருக்கும் என்று சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்த பின்பாக அவர்களிடத்தில் கேட்டான் பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்டாங்க அம்மா நீங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் கடை எல்லாம் மூடிடுவேன்னு சொன்னீங்களே நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்களே இங்க இளம் விதவிகளுடைய எண்ணிக்கை எல்லாம் குறைஞ்சாச்சா அப்படின்னு கேட்டா நாங்க அப்படி சொன்னோமா நாங்க அப்படி சொன்னோமா பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது சொல்லி பதில் இல்லாமல் போனார்களை ஒழிய பதில் சொல்லுவதற்கு திராணி இல்லை நம்முடைய முதலமைச்சருடைய அன்பு மகன் செல்ல மகன் நீட்டுக்கு ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் நீட்டு ரகசியம் என்ன ஒண்ணுமே தெரியாது என்பதுதான் அந்த ரகசியம் உதவாநிதிக்கு என்ன தெரியாது ஒண்ணுமே தெரிய அதுதான் இந்த நீட்டினுடைய ரகசியமாக இருந்து கொண்டிருக்கின்ற இன்றைக்கு தேர்தல் முன்பாக அவர்களிடத்தில் ஒரு கருத்து கேட்பு கேட்பாங்க உங்க குடும்பத்திலிருந்து யாராவது கட்சிக்கு வருவாங்களா சேச்ச வரமாட்டாங்க எனக்கு அப்புறம் என்னுடைய மகன் வரமாட்டான்

சினிமா துறை இருக்கு அவர்களுடைய கையில அரசாங்கம் இருக்கு அவர்களுடைய கையில கல்வி நிறுவனங்கள் இருக்கு அவர்களுடைய கையில அனைத்தும் இருக்கு அப்படின்னு பார்த்தா சமீபத்துல ஜாஃபர் சாதிக்குங்க கூடிய இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தக்கூடிய ஒருத்தன் திமுகவுக்கு அப்படின்னு சொன்னா இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கி கொண்டிருக்க கூடிய பெண்களினுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய வருங்கால இந்தியாவின் தூண்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேர்களினுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வர இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வேறும் வேறடி மண்ணோடும் அளிக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க இனி திமுக என்கின்ற ஒரு கட்சி தமிழகத்திலே இருக்கவே கூடாது சபதத்தை நாம் இங்கிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய கட்சியிலே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரி குஷ்பு அவர்கள் நான்கு முன்பாக ஒரு பேட்டியில சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டீர்கள் என்று சொன்னார்கள் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகளிரும் இணைந்து அவர்களுடைய திரு படத்துக்கு வந்து செருப்பால் அடிக்கிறது பேப்பரை போட்டு அடிக்கிறது எல்லாம் பண்ணினீங்களே நான் ஒன்றை மாத்திரம் இங்க இருக்கக்கூடிய திமுக மகளிர் அணிக்கு கேட்கின்றேன் உங்களுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய உங்கள் நிர்வாகிக்கு உங்களுடைய கட்சியிலே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி பொது மேடையிலே ஒரு சேர்மன் சொன்னாங்களே நீங்க எங்க போனீங்க இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா மகளிரையும் ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு

அப்பொழுது எங்கே போனீர்கள் இந்த மகளிர் என என்று கேட்டுக் கொள்கின்ற ஆகவே வர இருக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக கால்நடையாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலேயும் நடந்து மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மரியாதைக்குரிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி சபதம் இருக்கின்றார்கள் அந்த சபதத்தை உள்வாங்கி அத்தனை பேரும் அண்ணாமலை ஒப்பாக நின்று இந்த தேர்தல் தமிழகத்திலே ஒரு திருப்பு முனையை கொடுக்க வேண்டும் எதிர்த்து நிற்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் டெபாசிட் இழக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்ற நன்றி வணக்கம்